ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 60 நாள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 49 ஆகிடுச்சு. டே 49 அன்னைக்கு நான் புதுசாக வந்து ஒரு இரும்பு கடாய் வாங்கியிருந்தேன். அதை எப்படி நான் பழக்கப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இன்றைக்கி டயட்டில் என்ன மாதிரி ஃபுட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற வீடியோவையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எங்கிட்ட இருந்த தோசைக்கல் வந்து அது நாசம் ஆயிடுச்சுங்க. அதில் வந்து தோசை சுடவே முடியலை, அதனால ஒரு புதுசாக ஒரு தோசைக்கல் ஒன்று வாங்கியிருக்கேன். 300 ரூபாய் ஆச்சு. ஓப்பன் பண்ணு இந்த கல். பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் ஆச்சு. இது வந்து கிளீன் பண்ணணும். இதை கிளீன் பண்ணுறது பழக்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சீக்கிரமாக வீடியோஸ் போடுறேன். தோசைக்கல்லை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணலாம். இப்போ வெறும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சும்மா நல்லா தேய்ச்சிக்கலாம். சோப்பு போட வேண்டாம், சும்மா தேய்ச்சாப்போம். இப்போ கொஞ்சமாக சோப்பு வச்சு நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணுற அந்த சோப்பு இருக்கு இல்லையா, அந்த சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் தேய்க்கிறேன். மறுபடியும் ஒரு முறை கூட சோப்பு போட்டு அந்த நம்ம வந்து நம்ம தொடுறப்போ இந்த மாதிரி வருது இல்லையா, அந்த அழுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு 3-4 முறை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். நான் ஒரு 4 முறை சோப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து நல்லாவே போயிடுச்சு. இது ஆல்ரெடி என் கையில் இருந்தது தான் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே போயிடுச்சு. இது வந்து இப்போ நல்லா காயட்டும், நல்லா இந்த ஈரம்லாம் நல்லா போகட்டும். தோசைக்கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணுறேன். நல்லெண்ணெயில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பழக்கிறப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தோசை ஊற்றுறப்பெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னால் கல் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லா நீடித்து உழைப்பு கொடுக்கும். ரொம்ப ஒட்டி போய் புஞ்சி போய் வராமல் ஈஸியாக உங்களுக்கு தோசை எடுக்கிறதுக்கு வரும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா பிடிப்பகுதியாக கல்லோட மேல் பகுதி அடிப்பகுதி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து நான் தோசை சுட போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 2-3 தோசை சுடுறதுக்கு அப்புறமா தான் நல்லா வரும். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக் ஆம்லேட்டு போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்கு என்கிட்ட இன்றைக்கு இல்லை, இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு எக் ஆம்லேட் தான் போட்டிருப்பேன். வாங்குறதுக்கு அந்த டைம் எனக்கு கரெக்டாக கிடைக்கல. காலையில் எழுமணுன்னா கிடக்கணும்னு ஒர்க் எல்லாம் பண்ணணும் இல்லையா, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விடுற அவசரத்தில் நான் அதை பற்றி யோசிக்கலை. நான் ஃபஸ்ட்டே தோசை தான் ஊற்றுனேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக் ஆம்லேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஈஸியாக தான் வருது. அப்படி ரொம்ப ஒட்டி போய் பிஞ்சு போயெல்லாம் வரல, ஈஸியாகவே வருது. அவ்வளோதான். கல்லில் அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தோசையிலே தெரிஞ்சிருக்கும், கல் வந்து நீட்டாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு சப்போஸ் வந்து கல் அழுக்கு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா முதல் தோசை வந்து சுட்டு நீங்கள் வேஸ்ட்டாக தான் போடணும். அதை விட வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கியும் கீழே போட்டுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசைக்கல் பழக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு கப்பு வந்து வேக வச்ச வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் உங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மெரிஞ்சிட்டேங்க, எனக்கே இப்போ டயட் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்குது. நான் நாளையோட வீடியோவில் என்னோடய வெயிட்டையும் காமிச்சிட்டு உங்ககிட்ட நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம லைவாக காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய ஃபேஸ் உடம்பெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவு நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த டயட் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் லஞ்ச் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தோசை, தோசையும் சிக்கன் குழம்பு. நேற்று வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தோசை நான் வந்து சுட்டு சுட்டு சாப்பிடுவேங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 தோசை எடுத்துப்பேன் லஞ்சுக்கு. எனக்கு சுட்டு வச்சு சாப்பிட்றத விட சுட்டு அந்த சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். டின்னர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கப்பு டீயும் ஒரு ஆப்பிளும் எடுத்திருக்கேன். இதோட இன்னையோட டே வந்து முடியுது, அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.